வெல்கம் டு மதுரை பாரம்பரியம் சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற டிஷ் பெட்டிக்கடை பால்கோவா. இது 90s கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளைகள் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது 1 ரூபா 2 ரூபா வீட்டில் அடம் பிடிச்சி வாங்கிட்டு போய் இந்த பால்கோவா ரோடோடு விற்றுட்ருப்பாங்க. அது ஒன்று வாங்கி கொடுங்கம்மா வாங்கி கொடுங்கம்மான்னு காசு வீட்டிலேருந்து கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு போய் ஒரு பால்கோவா வாங்கி சாப்பிடுவோம். அது எப்படி வீட்டில் ஈஸியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெறும் 3 பொருட்கள் மட்டும்தான் தேவை. நம்ம வீட்டில் அந்த 3 பொருள் எப்பயுமே இருக்கிற பொருள் தான். ஈஸியான ரெசிபி, அதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் பொட்டுக்கடலை நம்ம போட்டாச்சு. அதே கப்பில் 1 கப் ஜீனி. நம்ம வீட்டில் டம்ளரோ கிண்ணோ எதுனாலும் இருக்கும், அதே கப்புக்கு 1 கப் பொட்டுக்கடலை போடுங்க. அதே அளவுக்கு 1 கப் ஜீனி போட்டுக்கோங்க. 3 ஏலக்காய். இதை நல்லா ஃபைன் பவுடராக நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்கும். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. தவா வச்சுக்கோங்க. தவா ஈரமாக இருக்கக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அளந்தோம்ல அதே கப்பில் 1/2 கப் நெய் இல்லை பட்டர் எண்ணெய் டால்டா எது இருக்கோ அது போட்டு நீங்கள் இந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரும் அதில் உள்ள ஆட் பண்ணிக்கணும். நல்லா காஞ்சிருச்சு. நெய்யை உள்ளே போட்டுக்கோங்க. நெய் உருகுனதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுக்கோங்க. வேகமாக வைக்க வேண்டாம். இந்த அரைச்சி வச்சுருக்க பவுடரை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஜீனி போட்டுக்கனால அது இலக்கம் கொடுத்துரும். உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி யார் இருந்தாலும் கேட்டு பாருங்க, இது வாங்கி சாப்பிட்ருக்காங்களான்னு. கம்பல்சரி எல்லோரும் வாங்கி சாப்பிட்ருக்க ஒரு டிஷ் இது. இப்போ யாருக்கும் அது கிடைக்க மாட்டேங்குது எங்கேயுமே. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணும், இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும். இதுதான் பெட்டிக்கடை பால்கோவா. வீட்லேயே வெறும் 3 பொருளை வச்சு வீட்லேயே ஈஸியாக ரெசிபி பண்ணிடலாம். இப்போ எடுத்து இதை ஒரு பாக்ஸில் மாற்றி வச்சுக்கோங்க. கொடுத்துரும். தண்ணி கிண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். அப்படியே ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் என்ன பாத்திரம் இருக்கோ அந்த பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம். எண்ணெயும் தேய்க்காமல் இதை அப்படியே வச்சு ஷேப் பண்ணி நமக்கு என்ன ஷேப் தேவையோ ஸ்கொயர் ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம இது ரெடி பண்ணி வச்சுக்கோலாம். இது ஒரு 10 டேஸ் ஆனாலும் கெட்டு போகாது. ஏர்டைட் ஒரு பாக்ஸில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க நான் எண்ணெய் எதுவுமே தேய்க்கலை. அப்படியே ஒரு பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சிட்டேன். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுடலாம். பாருங்க பெட்டிக்கடை பால்கோவா எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள்.